ஹாய் காய்ஸ், இப்போ தான் என் சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூவில். மைசூர் ஜூ வந்து சென்னை ஜூவோட ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும்னாங்க. ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு என்ட்ரன்ஸோட இதே சூப்பராக இருக்குது. கல்லில் வந்து இது பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இதான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. சரியாக தெரியலனா இன்னொரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போடுறோம் பாருங்கள். சஃபாரி, அதே மாதிரி வயசானவங்க இருந்தாங்கன்னா சஃபாரி அதெல்லாம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வீடியோ கேமரா அலௌடு, அதுக்கு தனி ப்ரைஸு 250 ரூபா கட்டிடணும். வீடியோ அலௌடு, வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து போட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லா ஜூலையும் போட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயினில் இருக்கும். அந்த மாதிரி இது போட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த போட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லோ கலர், பிளாக், ஒயிட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. காய்ஸ், இங்கே வரைக்கும் வெள்ளமயில் நான் சீரியஸாக பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் சீரியஸாக பார்த்துருக்கேன். இதான் ஃபஸ்ட் நான் நேரில் பார்க்குறதா வெள்ளமயில். வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள் அடுத்த போர்டு, இது ஒரு சூப்பராக இருக்குது. பட் இந்த போர்ட்ஸ்லாம் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுற இது இருக்கிறதுக்கு, இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு வந்து அந்த மெயின்டைனிங் தான் வந்து மெயின்டைனிங் டீமுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் சீரியஸாக. ஏன்னா அது என்ன தான் வேலையாக இருந்தாலும் அதை எடுத்து செய்கிறது வந்து ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, அதே மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரியே அங்கே பாருங்கள் பெயிண்டிங்கில், வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. வாலில் வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ட்ரீயே அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு இதுக்கு தகுந்த மாதிரியே செட்டப்லாம் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள் போட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இதோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கூட்டம், இந்த டைம் நான் இருந்து போன டைம் வந்து செம கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிற்க கூட இடம் இல்லாத மாதிரி கூட்டம். பட் ஆனால் இந்த ஜூக்கில் வந்துட்டு வச்சுக்கோங்களே கூட்டமே தெரியாது. 10,000 பேர் இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஏரியா ஜூ வந்து ரொம்ப பெரிய பெருசு. நான் கோயம்புத்தூர் ஜூக்கு போயிருக்கேன், பட் நான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மைசூர் ஜூக்கு வரதே. இங்கே பாருங்கள் குரங்கு, இங்கே பாருங்கள் மெயின்டைன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபுட் எடுத்துக்கிறதாகட்டும், ஏதாச்சும் வேஸ்டேஜ் எடுக்க ரிமூவ் பண்ணுறதாகட்டும், நல்லா வேலை நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்பப்போ அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஒர்க்கர்ஸுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக நம்மளால் விசிட் பண்ண முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, சரிங்களா. அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் டைகர் இருக்குன்ட்ருக்காங்க. பட் இந்த கூண்டில் டைகரே இல்லை. நான் அந்த கடைசியில் இருக்குது நான் பார்த்துட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது கேமராவில். ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது பார்த்திங்க, தெரியுது பார்த்தீங்களா. லெஃப்ட் சைடில் படுத்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி அமைதியாக படுத்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம காட்டிலாம் போவோம், பார்த்தா என்ன பார்ப்போம், அடடா டே டைகர் ஒருத்தரை வாங்கடா ஓடலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் இங்கெல்லாம் அமைதியாக படுத்துருக்கு. ஏன்னா இவங்க கரெக்ட் டைமுக்கு வந்து ஃபுட்டு வச்சிடுறாங்க, நீட்டாக பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வயிறு ஃபுல்லாக இருக்கும் போது அப்புறம் எதுக்கு அந்த பசிக்கு போய் தேட போகுது. அதனால தான் நம்ம விசிட் பண்ணால் கூட எதுவும் அமைதியாக கூலாக காமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மெயின்டைனிங் தான் பெட்டர், சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ராயல் பெங்காலி டைகர். ராயல் பெங்கால் டைகர் தெரியுதுங்களா, அங்கே இருக்குது ரொம்ப லாங். ஏன்னா டைகர்ஸ் தான் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் நினைக்கிறேங்க. பாருங்கள் லயன் இருக்குது அதே இதில் கேஜில். இங்கே பாருங்கள் எவ்வளோ தள்ளி டிஸ்டன்ஸ் பண்ணி அதில் கூட்டமாக ஜாலியாக அமைதியாக உட்காந்துருக்குது. வெளியெல்லாம் பார்த்தா எப்படி நம்ம அட்டாக் பண்ணவரோ ஏதாச்சும் பண்ணுவோம், பட் ஆனால் இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, காமாக இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொன்னது தான், இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கடவுள் நினைக்கிறேன் இந்த ஜூ வந்து. ஏன்னா எதை அனிமல்ஸ் வந்து சொல்ல முடியாது, எப்படி வேணால் எந்த டைம் வேணால் எப்படி வேணால் மாறலாம். பட் ஆனால் அது எதுவும் மாற்ற முடியாமல், எதுவும் மாற்றக்கூடாமல் எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த டைம் கரெக்டாக வந்து ஃபீட் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த ஒர்க்கர்ஸுக்கு தான் வந்து போய் சேரும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மங்கிக்குன்னு ஒரு தனி இது வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு 8 மங்கி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி 8 மங்கிஸ் வெரைட்டி இருக்குது. இந்த மங்கியில் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. அதனால் ஒன் வேணால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்து தெரியுதுங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. பிளாக் கலரில் அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு விளையாண்டுட்டுருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும்னா ஒரு இது தாங்க. இங்கே பாருங்க அமைதியாக பார்த்துட்ருக்கு. ஃப்ரூட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே கொண்டு போக கொடுக்கக்கூடாது, வாட்டர் பாட்டில் கீழே போடக்கூடாது. இங்கே பாருங்கள் காய்ஸ் என்னது இது, ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாங்க. சோஃபா வச்சுருக்குறாங்க, டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது, சேர் கட்டியிருக்காங்க, தூரி கட்டியிருக்கீங்க. பாருங்க கொரிலா அமைதியாக படுத்துருக்கு பார்த்தீங்களா. அது என்ன பண்ணுறது, சாப்பிட்டு டயர்டாக பசி மயக்கத்தில் அமைதியாக படுத்துருக்குது. நம்மளெல்லாம் பார்த்தாலே அஃபெக்ட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது நம்மளெல்லாம். இங்கே பாருங்கள் இங்கே என்ன இவ்வளோ கூட்டம். வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன, வரிக்குதிரை, ஜீப்ரா. ஜீப்ராலாம் நான் இதாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன் சீரியஸாக ஒத்துக்கிறேன். ஏன்னா நான்
யூடியூபுக்குசரம் போய் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. சீரியஸாக நான் வெள்ளை மயில் ஜீப்ராலாம் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேனே. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் இதுக்கு மட்டும் கோயம்புத்தூர் ஜூக்கு தான் போயிருக்கேன். இங்கே பாருங்கன்னா இது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், ட்ராயிங் வந்து மேப் போட்டிருக்காங்க. மேப்பில் வந்து நேம் போடாமல் அது அந்த பிக்சர்ஸே போட்டாங்க. ரைட் போனால் எலிஃபென்ட் இருக்கும், லெஃப்ட் போனால் டைகர், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ஓனாயை தேடி போகிறேன். ஃபாக்ஸ் தான் கிடச்சிருச்சு பாருங்கள். ஓனா இங்கே தான் அது ஓனாய் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலான்னு போகிறேன். ஒன்றும் இப்போதைக்கு கண்ணில் மாட்டில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு சீட்டபிள் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூக்குள்ளேயே வந்து சும்மா நீட் அண்ட் ஃபாலோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. வாட்டர் ஃபால்ஸ்னால் வந்து அந்த தண்ணி ஃபுல்லானதுக்கப்புறம் அப்படியே லைட் செட்டிங்ஸ்லாம் வர மாதிரி. பட் இதெல்லாம் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வாட்டர்லாம் எதுவுமே ஃப்ளோ பண்ணாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபாகு எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது, பட்டு கேமராவில் தெரியுமான்னு தெரில. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து கூன்லேருந்து வெளியே வருது. தெரியுதுங்களா? ஒரு கேஜிலேருந்து வெளியே வருதா? எடுத்துட்டேனா? சூப்பராக. இங்கே பாருங்கள் காய்ஸ், இதான் வந்து டியர் கரடி. கரடி ரொம்ப டேஞ்சர் காய்ஸ். அதனால தான் அதுக்கு ரொம்ப தள்ளி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு. நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு, நான் ரொம்ப கிட்டேருந்து எடுக்கிற மாதிரி தெரியும். பட் நான் கிட்டேருந்து எடுக்கலை. நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ லென்த் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா? இவ்வளோ தூரத்துலேருந்து நான் ஜூம் பண்ணி தான் அதை எடுத்தேனே. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மான்கள், எல்லா மானும் வச்சுருக்குறாங்க. எல்லா வெரைட்டி மான்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மானுக்கு வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் கிடையாது. நம்ம நேராக கார் எடுத்தோம்னா தாளவாடி ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நிறையா மானை பார்த்துட்டு வரலாம். ஸோ அதனால் இங்கே மான் வந்து பார்க்கலாம். மான்லேயே நிறைய வெரைட்டியான மான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது, ஒரு 10-15 மான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் சிறுத்தை மாட்டுச்சுன்னா எடுத்துரும். பட் ஆனால் அந்த இதுவுமே இல்லைங்க இதில். இதுக்கு இப்போ நம்ம பசிக்குன்னா மட்டும்தானே தேடுவோம், நம்ம வேட்டைக்கு போவோம். அதனால் அதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லைங்களா? இங்கே பாருங்கள் காய்ஸ், அங்கே பாருங்கள் ஃபுல் கூட்டமாக இருக்குது அங்கேயே. நான் வந்து நினைக்கிறேன் ஜூக்கு அந்த 80% கூட்டம் இங்கே தான் இருக்குது. அப்படி என்ன அனிமல் இருக்குன்னு எனக்கு தெரில. எல்லா குழந்தைங்களும் விரும்பி பார்க்குற மாதிரி அனிமல் இருக்கும். இவங்க பார்க்கலாம் என்னென்ன காய்ஸ். எலிஃபெண்ட் காய்ஸ், எலிஃபெண்ட் வந்து ஃபேவரட்னு சொல்லுவாங்க, தவிர எல்லாத்துக்கும் பிடிக்கும் எலிஃபெண்ட். அந்த மாதிரி இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெண்டு எலிஃபெண்ட் குஞ்சிக்கிட்டு இருக்கு. முன்னாடி ரெண்டு எலிஃபெண்ட் தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு எலிஃபெண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு எலிஃபெண்ட் இருக்குது. மொத்தம் ஒரு 8 எலிஃபெண்ட் இருக்கும் இங்கே. பட் இந்த ரெண்டு எலிஃபெண்ட் மட்டும் கொஞ்சிக்கிட்டு ஒரு வேறு ரிலேஷனாக இருக்கும், இல்லையா லவ்வர்ஸாக கூட இருக்கும், யாருக்கு தெரியும். அது கூட என்ஜாய் பண்ணுதுங்க நம்ம தான். பரவாயில்ல, என்ஜாய் பண்ணப்பா நீயாச்சு. இங்கே பாருங்கள் பாவம், நம்மளை கட்டி போட்ட மாதிரி தனியாக ஒத்தையாக ஒருத்தனை கட்டி போட்ட மாதிரி, என்னை கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. 2-3 செயினை போட்டு கட்டியிருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன் அதனால். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்களா, எதையும் விரும்பாமல் தனியாக நம்மளை வந்து விசிட் பண்ண வந்துருச்சாது. ஏன்னா குட்டியானே ரொம்ப குட்டியாக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா புல், புல் இந்த இது ரொம்ப ரொம்ப இது சொல்கிறேங்க, டேஞ்சர்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் ரொம்ப அந்த இந்த ரேஸு அதெல்லாம் கேம்ஸ். அதே மாதிரி இதோட அழகே வந்து அந்த 4 கால் வந்து வெல் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே ஃபுட் கோர்ட் போக போகிறோம். அவங்க ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கூண்டை வச்சு தான் வந்து அந்த காட்டில் இருக்க சிங்கத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இந்த கூட்டில் தான் எடுத்துகிட்டு போவாங்களா? இங்கே பாருங்கள், இதான் ஃபுட் கோர்ட் ஏரியா. சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம கூட்டங்க, அதனால் இந்த கூட்டத்தில் என்னை வீடியோவே எடுக்க முடியல. எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ காய்ஸ், உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். இதோடு இந்த வீடியோ முடியுது. செகண்ட் பார்ட் போட போகிறேன். ஏன்னா இதே ஒரு 9 ஆச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து எல்லாமே கவர் ஆகும். நீர் யானை, அதுக்கப்புறமேட்டு வந்து டைகர், அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஸ்னேக்ஸு, எல்லா ஸ்னேக்ஸும் கவர் ஆகும். அதே மாதிரி வந்து கொர்க்கடைல்ஸ், ஜிராஃபி மெயினாக கவர் ஆகுதுல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும். Thank you guys.